ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام را، كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله ويبغونها عوجا، أولئك في ضلال بعيد. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சோதர், அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 734வது வாரமாக தஃப்ஸீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரா ராத் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய தொடக்கம் இப்பொழுது வாசிக்கப்பட்டது. சூரத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சில விளக்கங்கள், சில சம்பவங்கள் இதிலே வருகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு இப்ராஹிம் சூரா என்பதாக பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது 52 ஆயத்துகளை கொண்டது. சூரத் ராத் என்ற முந்திய அத்தியாயத்திலே அல்லாஹுத்தாலா கடைசியாக சொன்ன ஆயத்தில் இந்த காஃபிர்கள் உங்களை ரசூல் அல்ல என்று சொல்லுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்பதற்கு அல்லாஹுவே சாட்சியாளனாக இருக்கின்றான், அதே போன்று வேதத்தினுடைய அறிவு யாரிடத்தில் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களும், அதாவது மூமினானவர்கள், இந்த வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களும் சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி முடித்தான். இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலே அது தொடர்பாகவே இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றார். அலிஃப் லாம் ரா, முன்னாலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் என்ற சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலும், சூரா ஆல் இம்ரானுடைய ஆரம்பத்திலும், அதற்கு பின்னதாகவும் இதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தனித்தனியான இந்த எழுத்துக்களுக்கு இதுதான் அர்த்தம் என்பதாக எவரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வல்லாஹு ஆலம் பிமுராதிஹி, இதனுடைய கருத்தை அல்லாஹு தான் தெரிவான் என்று சொல்லி முடித்து விட வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். கிதாபுன், இது ஒரு வேதம். அன்சல் நாகு இலைக்க, இதை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம். லித்துஹ்ரி ஜன்னாச மினல் லுலுமாத்தி இலன்னூர், மனிதர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த வேதத்தை உமக்கு இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். இது மாதிரி ஒரு ஆயத்து முந்தியும் வந்திருக்கின்றது. இருள்கள் என்பதை பன்மையாகவும் ஒளி என்பதை ஒருமையாகவும் அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றது. பொதுவாக இருள் என்பது பல்வேறு வகைகளிலே மனிதனுக்கு வந்து சேரும். பாவங்கள் செய்வதின் காரணமாக, ஈமானுக்கு எதிரான காரியங்களை செய்வதின் காரணமாக, பாவங்களிலே பல்வேறு வகைகள் இருக்கின்றன, அவற்றை செய்வதின் காரணமாக மனிதனுக்கு இருள் ஏற்படும். அதனால் அதனை பன்மையாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். ஒளி என்பது இஸ்லாம் ஒன்றுதான், ஒரே மார்க்கம்தான்.
ஆகவே அதை ஒருமையாக அல்லாஹத்தாலா குறித்திருக்கின்றான் என்பதாக விளக்கம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் மனிதர்களை நீர் வெளியாக்குவதற்காக வேண்டி இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லுவது, மனிதர்களை ஒளிமயமான வாழ்க்கைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹாலாவுடைய நோக்கம் என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார். அப்படி ஒளிமயமான வாழ்க்கையின் பக்கம் மனிதர்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நேரடியாக அதனை செய்ய முடியாது. அவனுக்கு பிரதிநிதியாக ஒரு தூதரை அல்லாஹாலா ஏற்படுத்தி உலகத்திலே அந்த தூதர் மனித இனத்திலிருந்தே உற்பத்தி செய்து அவர் மூலமாகத்தான் இந்த செயலை அல்லாஹாலா செய்ய முடியும். அல்லாஹுதான் செய்கின்றான், ஆனால் அதை ஒரு நபியின் மூலமாக ஒரு ரசூலின் மூலமாக அல்லாஹாலா செய்ய முடியும் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். லி துஹ்ரி ஜன்னாச, மனிதர்களை நீர் வெளியாக்குவதற்காக வேண்டி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பொறுப்பை அல்லாஹாலா தருகின்றான், இங்கே சொல்லி காட்டுகின்றான். மனிதர்கள் எல்லாம் இருள்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இருள்கள் பல்வேறு வகையான இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி இஸ்லாம் ஈமான் என்ற ஒளியின் பக்கம் அவர்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனாலும் நீர் உம்முடைய விருப்பப்படி நீ நினைத்த மாதிரி அவர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வந்து விட முடியாது. பி இஸ்னி ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். ரப்புடைய உத்தரவை கொண்டு கட்டளையை கொண்டு மனிதர்களை நீர் கொண்டு வருவதற்காக வேண்டி, வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி, இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுவது, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் நீர் தானாகவே அதை கொண்டு வந்து மனிதர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். ஒளியின் பக்கம் என்று சொன்னதை அல்லாஹாலா விபரிப்பதற்காக வேண்டி இலா சிராத்தில் அசீசில் ஹமீத் என்ற வாசகத்தை சொல்லுகின்றார். அந்த நூர் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அது ஒரு நேரான பாதை. அந்த நேரான பாதை யாருடையது? அல் அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவனான, எல்லா சக்திகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா ஆட்சிகளையும் மிகைத்திருக்கும்படியான ஒருவனுடைய பாதை. இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல் அசி அல் ஹமீத், புகழுக்குரியவன், எல்லா புகழும் அவனுக்கே சொந்தமானது. புகழ்ச்சி என்று இருந்தால் அது அவனை தவிர வேறு யாருக்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் அல் ஹமீத், புகழுக்குரியவனான, அனைத்தையும் மிகைத்தவனான ஒருவனுடைய வழியின் பக்கம் மனிதர்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி உமக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுவது, அல்லாஹாலாவுடைய ஆற்றலையும் அறிவையும் இதிலே தெரியப்படுத்துகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடும் பொழுது அல் அசீஸ் என்ற வார்த்தை அல்லாஹாலாவுடைய குதிரத்தை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல் ஹமீது, புகழுக்குரியவன் என்ற இந்த வார்த்தை அவனுடைய எல்மை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. குதிரத்தும் எல்மும் உள்ள ஒருவன் இடத்திலிருந்து இந்த வேதம் வந்திருக்கின்றது. அவன் உங்களுக்கு உங்களை தூதராக அனுப்பியிருக்கின்றான். அவனுடைய கட்டளைப்படி நீங்கள் மனிதர்களை இருள்களை விட்டு ஒளியின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வேதத்தில் இந்த வேதம் என்பது ஒளிமயமான வாழ்க்கையை மனிதர்களுக்கு உருவாக்குவதற்காக அருளப்பட்டது என்பதை சுருக்கமாக அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றார். ஒளிமயமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த வேதத்தை தவிர வேறு எதை பற்றி பிடித்தாலும் எதன்படி நடந்தாலும் அவர்களுக்கு ஒளி கிடைக்காது, அவர்கள் இருள்களிலே மாட்டிக்கொண்டிருப்பார்கள் என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார். இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் என்பதற்கு பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். மின் லுலுமாத்தில் குஃப்ரி இலா நூரில் ஈமான், குஃப்ர் என்ற இருள்களிலிருந்து ஈமான் என்ற நூரின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தில் ஜஹ்லி இலா நூரில் இல்மி,
அறியாமை என்ற இருள்களிலிருந்து அறிவு என்ற ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தில் வலாலா இலா நூரில் ஹிதாயா, வழிகேடு என்ற இருள்களிலிருந்து ஹிதாயத் என்ற நேர்வழியினுடைய ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வருவதற்காக வேண்டி. ஒமின் லுலுமாத்தில் பிதாத் இல சுன்னா, பிதாத்துகள் என்ற இருள்களை விட்டும் சுன்னத்தென்ற ஒளிமயமான வாழ்க்கையின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தில் ஷுகூக் இலா நூரில் யகீன், சந்தேகம் என்ற இருள்களை விட்டும் யகீன் உறுதி என்ற ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தின் நஃப்ஸ் இலா நூரில் கல்ப், நஃப்ஸுடைய இருள்களை விட்டும் கல்ப் என்ற ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தில் மின் ஹுஜுபில் லுலுமாத், மின் லுலுமாத்தில் ஹுஜுப் இலா ஹுஜுபின் நூரானியா, இருள்கள் என்ற திரையை விட்டும் நீக்கி ஒளி என்ற திரைகளின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி. மின் லுலுமாத்தி ஆலமி ஷஹாதா இலா நூரி ஆலமில் மலக்கூத், ஆலமு ஷஹாதா என்று சொல்லப்படக்கூடிய கண்கூடாக பார்க்கப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும், ஆலமுல் மலக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகளுடைய உலகமாகி ஆகிரத்தின் பக்கம், ஆகிரத்துடைய ஒளியின் பக்கம் மக்களை நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்றெல்லாம் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் ஏராளமான விளக்கங்கள். ஆக இருள்கள் என்பது மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடியவை, மனிதனை தடுமாற்றத்திற்குரியவனாக ஆக்கிவிடக்கூடியவை. ஒளி என்பது மனிதனுக்கு நேரான வழிகாட்டி எப்பொழுதுமே நேரான வழியில் இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியவை. அது இந்த வேதத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதை அல்லாஹத்தாலா ரசூலுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அந்த மாதிரி இருள்களை விட்டு ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக உலகத்திற்கு வந்தார்கள், அதுவும் தன்ன அல்லாஹுடைய கட்டளைப்படி என்றும் அல்லாஹத்தாலா இங்கே குறிப்பிடுகின்றான். அல்லாஹில்லதி லஹு மாஃபிஸ் சமாவாத் வமாஃபில் அர்த், அல்லாஹ் தஆலா தனக்கு ரெண்டு சிஃபத், ரெண்டு தன்மைகளை சொன்னான். அல் அசீஸ் அல் ஹமீத் என்ற வார்த்தை, யாவற்றையும் மிகைத்தவன், எல்லா புகழுக்கும் உரியவன் என்று. அவன் அல்லாஹ் என்பவன், அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லதி லஹு மாஃபிஸ் சமாவாத் வமாஃபில் அர்த், அவன் எத்தகையவன் என்று சொன்னால், அவனுக்குத்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் சொந்தமாக இருக்கின்றன. அவனை தவிர வேறு யாருக்கும் அது சொந்தமானதல்ல. இந்த பூமியில் வானத்திலும் வானங்களிலும் பூமியில் உள்ள எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமானதல்ல, அவனுக்கே சொந்தமானது. இது முன்னால விளக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கருத்தை அல்லாஹால சொல்லுகின்றான். பொதுவாக எந்த இடத்துல வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே சொந்தமானவை என்று வரும் பொழுது, அல்லாஹுக்கு சொந்தமான பொருள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அடிமை பொருள்கள் என்பதாக கருத்தாகும். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும், வானங் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கின்றன, அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது, அவற்றில் எந்த பொருளையும் எந்த மனிதரும் வணங்கக்கூடாது. வணக்கத்திற்குரியவையாக வானங்கள் பூமியில் உள்ள எந்த பொருளும் ஆக முடியாது என்பதை அல்லாஹத்தாலா அல்லதி லகு முல்கு சமாவாத்தி வல்லர்த் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் படைத்தான், படைத்தவனுக்கு இணையாக அவன் படைத்த பொருளையே ஒரு மனிதன் ஆக்கி கொண்டால், தெய்வமாக ஆக்கி கொண்டால், அது அவனுடைய அறிவு இனத்தை காட்டுகின்றது, அவன் வழி தவறி செல்லுகின்றான் என்பதை குறிக்கின்றது என்ற கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான். எந்த இடத்திலெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹுக்குத்தான் வானங்கள் பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் சொந்தம் என்று வரும் பொழுது இந்த கருத்து அங்கே கொள்ளப்பட வேண்டும். வயலுள்ளில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரும் கேடு உண்டாவதாக, மிக பெரும் கேடு இருக்கின்றது, மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது. வயல் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாசம், அழிவு என்று அர்த்தம் செய்யலாம். ஆனாலும் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு கருத்து, நரகத்தில் ஒரு பகுதி வயல் என்று ஒரு பகுதி இருக்கின்றது.
அந்த பகுதியிலே கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். நரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாம் வயல் என்ற அந்த பகுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றன. யா அல்லாஹ், எங்களை நரகமே பாதுகாப்பு தேடுகின்றது அல்லாஹ் இடத்திலே, வயல் என்ற அந்த பகுதியிலே எங்களை நீ சேர்த்து விடாதே, வயல் என்ற பகுதிக்கு உரியமாக எங்களை ஆக்கி விடாதே என்று நரகம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது மாதிரி கடுமையான தண்டனைக்கு வயல் என்பதாக சொல்லப்படும். காஃபிரீன்களுக்கு யார் அல்லாஹை நிராகரிக்கின்றார்களோ, இந்த வேதத்தை நிராகரிக்கின்றார்களோ, ரசூலை நிராகரிக்கின்றார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, தண்டனை உண்டு. வயல் என்று சொன்னாலே கடுமையான தண்டனை என்ற அர்த்தம். பிறகும் அதை விளக்குவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார், மின் அதாபின் ஷதீத், கடுமையான வேதனையில் இருந்து வயல் நாசம் என்பது அவர்களுக்கு இருக்கின்றது. கடுமையான வேதனை அவர்களுக்கு கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை அவர்களுக்கு மிகப்பெரிய நாசத்தையும் கஷ்டத்தையும் கைசேதத்தையும் விளைவிக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி, இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களுக்கு சில விஷயங்களை, சில தன்மைகளை அல்லாஹத்தாலா சொல்லுகின்றானே. அல்லதீன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், யஸ்தஹிப்பூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆஹிரா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஆஹிரத்தை விட பெரியதாக அவர்கள் விரும்புவார்கள். உலகத்தை ஆஹிரத்தை விட மிகச் சிறந்ததாக, மிக தேவையானதாக, மிக பிரியமானதாக அதனை ஆக்கிக் கொள்வார்கள். யஸ்தஹிப்பூன, விரும்புவார்கள், உலகத்தை விரும்புவார்கள் ஆஹிரத்தை விட. யசுத்தூன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் தடுப்பார்கள். அல்லாஹுடைய அந்த வழியை கோடலானதாக கருதுவார்கள், தேடுவார்கள். உலாஇக ஃபீ ழலாலிம் பஈத், அத்தகையவர்கள் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். சத்தியத்தை விட்டு மிக மிக தூரமான வழியிலே அவர்கள் இருக்கின்றார்கள், வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த காஃபிர்கள் என்பவர்கள் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹால தெளிவுபடுத்துகின்றான். மூன்று விதமான தன்மைகளை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தை ஆகிரத்தை விட அதிகமாக பிரியம் வைப்பார்கள் என்று சொல்லுகின்றான். உலமாக்கள் குறிப்பிடும் பொழுது ஹதீஸ்களினுடைய ஒளியிலே உலகத்தை பிரியம் வைப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப யாராவது நம்மள யாராவது ஒருத்தரை நம்ம நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன நீங்க கேட்கறீங்க, நீங்க உலகத்தை விரும்புறீங்களா ஆகிரத்தை? நான் ஆகிரத்தை தான் விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களை யாரை கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவீங்க, ஆகிரத்தை தான் நான் விரும்புகின்றேன், மறுமையைத்தான் விரும்புகின்றேன், இந்த உலகம் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லுவோம். சரி, உலகம் விருப்பமில்லை என்று சொல்லக்கூடிய நான் உலகத்தில் விருப்பமில்லாத செயல்களை நான் செய்கின்றேனா என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய செயல்கள் உலகத்திலே எனக்கு விருப்பம் இருக்கின்றதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்து விடும். நான் வாய்மொழியின் மூலமாக சொல்லலாம், எனக்கு உலகத்தில் விருப்பமே இல்லை, துனியாவே வெறுத்து போச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அதற்குரிய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றனவா என்பதை நான் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் அல்லாஹுவை பிரியம் வைக்கின்றாரோ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைக்க, அவர் குர்ஆனை பிரியம் வைக்க வேண்டும். யார் அல்லாஹுவை பிரியம் வைப்பதாக தாவா செய்கின்றாரோ அவர் அல்லாஹுடைய வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும். அல்லாஹுடைய வேதத்தை நான் பிரியம் வைக்கின்றேன், எனக்கு பிரியமாக இருக்கின்றது என்று ஒருவர் சொன்னால், அவர் அந்த வேதத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியத்தை வைக்க வேண்டும். மூணு நிலையாச்சு. இப்போ அல்லாஹை பிரியம் வைக்கணும், வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும், மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைக்க வேண்டும். ரசூலை பிரியம் வைப்பதாக ஒருவர் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான நடைமுறைகளை பிரியம் வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எனக்கு சுன்னத்தான நடைமுறைகள் பிரியமானவைதான் என்று சொல்லுவதாக இருந்தால் உலகத்திலே பாவங்களை விட்டுவிட வேண்டும், நன்மைகளையே செய்ய வேண்டும். சில நேரங்களிலே பாவங்கள் செய்துவிட்டாலும் கூட நபி அவர்கள் காட்டித்தந்த அந்த பாவத்தினுடைய
பாவத்தை நீக்கக்கூடிய வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும். இஸ்திஃபார் செய்வது, தௌபா செய்வது, பாவத்தை நீக்கக்கூடிய நன்மைகளை செய்வது, இவற்றை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். சரி, சுண்ணத்தை பிரியம் வைக்கின்றோம், நன்மையையே பிரியம் வைக்கின்றார் என்று ஒருவர் தாவா செய்தால் அவர் செய்ய வேண்டிய காரியம், கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அவர் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும், ஆகிரத்தின் பக்கம் அதிகமாக நாட்டம் கொள்ளக்கூடியவராக, எண்ணம் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த எல்லா நிபந்தனைகளும் இருந்தால்தான் அவர் துனியாவை பிரியம் வைக்காதவர் என்று அர்த்தமாகும். அப்படி கணக்கு போட்டால் எத்தனை பேர் தேர்வோம் நம்ம இடத்துல? அல்லாஹை பிரியம் வைக்கணும், அதுக்கு அடையாளமாக அவனுடைய வேதத்தை பிரியம் வைக்க வேண்டும், அதற்கு அடையாளமாக அவனுடைய ரசூலை பிரியம் வைக்க வேண்டும், அதற்கு அடையாளமாக அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை பிரியம் வைக்க வேண்டும், அதற்கு அடையாளமாக துனியாவுடைய வாழ்க்கையை ஒதுக்கி வைத்து ஆகிரத்துடைய வாழ்க்கையின் பக்கம் முன்னேறி செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் துனியாவில் தான் வாழணும், துனியாவுடைய காரியங்கள்லாம் செய்யணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டிகளை பார்க்கணும், பராமரிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் ஒதுக்கி வைக்கணும். எப்படி ஒதுக்கி வைக்கணும்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிதாக நமக்கு காட்டி சென்றிருக்கின்றார்கள். திருமணம் செய்ய வேண்டும், ஆனால் முறைப்படிக்க செய்ய வேண்டும். எப்படி மனைவியை பராமரிக்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்க செய்ய வேண்டும். மக்களை பெற்றெடுக்க வேண்டும், எப்படி மக்களை வளர்க்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்க வளர்க்க வேண்டும். உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், ஹராம் என்பது ஒரு துளி கூட வந்துவிடக்கூடாது, முற்றிலுமாக ஹலாலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டு ஒதுங்க வேண்டும். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உள்ளே வந்தால் ஆகிரத்துடைய ஆசை என்பது போய்விடும். வமன் தரக ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, எவர் ஒருவர் உலகத்தினுடைய அலங்காரத்தை வெறுத்து ஒதுக்குகின்றாரோ, விட்டு விடுகின்றாரோ, அவர்தான் அல்லாஹ்வை பிரிய வைத்தவராக, மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரிய வைத்தவராக ஆக முடியும் என்று அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இத்தனை நிபந்தனைகளும் இருந்தால்தான் அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு இங்கே சொல்லுகின்றான். காஃபிர்கள் யார் என்றால், யஸ்தஹிப்புனல் ஹயாத துன்யா அலல் ஆஹிரா, உலக வாழ்க்கையை ஆகிரத்தை விட பெரிதாக ஆக்கிக் கொள்ளுவார்கள், அதிகமாக விரும்புவார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றான். மூமின்கள் அதற்கு நேர்மாறாக இருக்க வேண்டும் என்று கருத்து. உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடாது, ஆனால் உலகத்தில் தான் வாழ வேண்டும். நிறைய விஷயங்கள் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றன. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவதை போன்று, கடல் கடந்து பயணம் செய்து ஒரு அடுத்த நாட்டுக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கப்பலிலே ஏறி கடலில் தான் பயணம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் உள்ள உதாரணத்தை சொல்லுகின்றார். விமானம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் கப்பலில் ஏறித்தான் பயணம் செய்ய வேண்டும். அந்த கப்பல் தரையில் போகாது, தண்ணியில் தான் போகணும், தண்ணியில் தான் போகணும். அந்த தண்ணி கப்பல் அந்த தண்ணிக்கு மேலே இருக்கணும், கப்பல் தண்ணிக்கு மேலே செல்ல வேண்டும். கடல் நீர் கப்பலுக்குள்ளே வந்துவிடக்கூடாது, ஆனால் கப்பலில் தான் பயணம் செய்யணும். கப்பல் என்பது உலகம், தண்ணீர் என்பது உலகம், கப்பல் என்பது மனிதனுடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்ற கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதன் அந்த கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கை என்ற இந்த உலக கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் உலகம் என்ற தண்ணீரில் தான் பயணம் செய்ய வேண்டும். அந்த தண்ணீர் உள்ள வந்துடக்கூடாது, வெளியேறிக்கும். தண்ணி இல்லாமல் கப்பல் பயணம் செய்ய முடியாது, உலகம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் உலகத்தை கல்புக்குள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது, உலகத்தை மேலாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணம், அடிக்கடி தாலிமுடைய கிதாபுகளிலும் சொல்லப்படும், வாசிக்கப்படும், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள், ஆனால் தீன் அவர்களிடத்திலே மிகப்பெரிய மலையை போன்று உறுதியாக அவருடைய ஈமானும் தீனும் அவர்களிடத்திலே இருந்தன. தீனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்றது என்று சொன்னால் துனியாவை விட்டு விடுவார்கள். துனியாவில் கையில் வச்சிருந்தாங்க, வெளியே வச்சிருந்தாங்க, தீனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் உடனே கீழே துனியாவை போட்டுட்டு தீனுக்கு போயிடுவாங்க. நம்ம இப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், தீனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், வெளியே இருக்குது, துனியாவை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். துனியாவுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னால் தீனை போட்டுட்டு துனியாவுக்கு போயிடும் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே, அப்படி இருப்பது காஃபிர்களுடைய சிஃபத்து.
காபிர்களை சிபத்து. தொழுகையா வியாபாரமா என்று ஒரு நிலை வருகின்றது என்றால் தொழுகைதான், வியாபாரம் பெரிதல்ல என்று வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு வர வேண்டும். வியாபாரமா அல்ல தீனுடைய காரியமா, தீனுடைய காரியம்தான் முக்கியமானது. வியாபாரத்தை விட்டுவிட்டு தீனுடைய காரியத்திற்கு வரவே. சாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும், மிக தெளிவாக தெரியும். அவர்கள் உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி உலகத்தில் வாழவில்லை, ஆகிரத்தை சம்பாதிப்பதற்காக உலகத்திலே வாழ்ந்தார். இது ஒரு மூமினான மனிதனுடைய முழு இலக்கணம் அது. ஆனால் அதிலிருந்து கொஞ்சமாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தில் இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். காஃபிர்கள் அல்லதீன யஸ்தஹிப்புன அல் ஹயாத அத்துன்யா இலல் ஆகிரா, உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை ஆகிரத்தை விட பிரியம் வைப்பார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மூமின்கள் அதுக்கு நேர் மாறானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது தன்மை யசுத்துனா அன்சபீல் இல்லா, அந்த காஃபிர்கள் அல்லாஹுடைய வழியை விட்டு மக்களை தடுப்பார்கள். நம்ம என்ன செய்யணும், அல்லாஹு தாலாவுடைய வழியின் பக்கம் மக்களை கொண்டு வரணும். தடுக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, தடுக்கக்கூடாது என்ற நிலையிலிருந்து மாறி மேலே போய் அல்லாஹுடைய வழியின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது மூமினான மனிதனுடைய சிபத். மூன்றாவது வயபுனாக அவிபஜா, அந்த காஃபிர்கள் அல்லாஹுடைய அந்த பாதையை கோணலாக கருதுவார்கள். இது நல்ல மார்க்கம் அல்ல, நேரான மார்க்கம் அல்ல என்று நினைப்பார், சொல்லுவார்கள், அதை அப்படியே தேடுவார்கள். அதற்கு நேர் மாறாக மூமினானவர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இருக்கின்றது, இதுதான் நேரான வழி, இந்த வழியிலே நிலைத்திருந்தால்தான் நேர்மையான வழியிலே நாம் செல்ல முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வலுவானதாக உறுதியானதாக இருக்கவே. காபிர்களை பற்றி இந்த மூன்று சிபத்துகளையும் அல்லாஹத்தாலா சொல்லும் பொழுது அதற்கு நேர் எதிராக மூமின்கள் இருக்கவே. சரி, இந்த மூன்று சிபத்துகள் இருந்தால் அவர்கள் காபிர்கள், உலாய் கஃபி பலாலிம் பகீத், அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள், அதாவது சத்தியத்தை விட்டு மிக தூரத்திலே இருக்கின்றார்கள் என்றார். அடுத்து அல்லாஹத்தாலா இந்த வேதத்தை அரபி மொழியிலே இறக்கி வைத்து மனிதர்கள் இலகுவாக விளங்குவதற்காக, குறிப்பாக அரபு நாட்டிலே, மக்காவிலே அரபு நாட்டிலே அல்லாஹத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்து, அரபி குலத்திலே பிறக்கச் செய்து, அரபி மொழி பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அவர்களை வாழச் செய்து வளரச் செய்து, அவர்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் அனைத்தையும் அந்த மக்கள் தெரிந்து கொண்ட பின்னால் இந்த வேதத்தை அரபி மொழியிலேயே அல்லாஹத்தாலா இறக்கி வைத்தார். இதே போன்று முந்திய சமுதாயத்திலே இருந்த ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு ரசூலையும் அந்த நபி எந்த சமுதாயத்திலே தோன்றினாரோ, அவர்கள் எந்த மொழி பேசினார்களோ அந்த மொழியிலேயேதான் அவர்களை அல்லாஹத்தாலா அனுப்பி வைத்தான், அவர்களுக்குரிய சட்டங்களையும் அனுப்பி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அரபி மொழியை அனுப்பி வைத்தானோ அதே போன்று அந்தந்த ரசூல்மார்களுக்கு அவரவர்கள் என்ன மொழி பேசினார்களோ அந்த மொழி, அப்பொழுதுதான் அவர்கள் தபலீக் செய்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு மிக லேசாக இருக்கும். இவர் வேற ஒரு மொழி பேசுறாரு, இப்ப நம்ம பாக்குறோம் இங்க வடநாட்டுல இருந்து உருது பேசக்கூடிய, உருது எல்லா இடத்துலயும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, ஆங்கிலமும் கூட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. வடநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றார், உருதுல பயான் பண்றார், நேத்து பண்ணாங்க இங்க முந்தானர், ஆனா அதுக்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் தேவைப்படுகின்றார். அந்த மொழியை மற்றவர்கள்லாம் விளங்க முடியல, எல்லாரும் விளங்க முடியறதில்ல. மேல்நாட்டுல இருந்து வர்றார், அவர் ஆங்கிலத்துல பயான் செய்யறார், அதுக்கு ஒரு தர்ஜுமா செய்யறதுக்கு ஒரு முத்தரஜ்யம் தேவை, இல்லைன்னு சொன்னா போய் எல்லாரும் வழங்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹாலா நபிமார்களை ரசூல்மார்களை வேறு மொழி பேசக்கூடியவராக ஒரு ஊரிலே அனுப்பி வைத்து, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தோன்றினார்கள், மக்காவிலே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து ஆங்கிலத்துல தர்ஜுமா செஞ்சிருந்தாங்கன்னா, பயான் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், பிரச்சாரம் செஞ்சா அந்த ஆளுகளுக்கு ஒண்ணும் விளங்காது. இப்ப இவர் வேற ஒரு மொழி பேசக்கூடியவர், இவர் எப்படி நமக்கு நபியாக வர முடியும் என்று சொல்லுவார்கள். அரபி மொழி அவர்களுடைய இனத்திலேயே இருந்து, இனத்திலேயே வந்து உயர்ந்த குலத்திலே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை எல்லாம் தெரிந்திருந்தும் கூட இவரையா நபியாக அனுப்பினான் அல்லாஹ், இவர் தான் கிடைத்தாரா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார்.
ஆனால் அல்லாஹாலா அந்தந்த கௌமுகளுக்கு அவரவர் மொழி பேசக்கூடிய நபியை அல்லாஹாலா அனுப்பி வைத்தார். அதை சொல்லுகின்றான், எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை அந்த தூதருடைய சமுதாயத்தினுடைய மொழியை கொண்டே தவிர. அந்த தூதர் எந்த சமுதாயத்திலே இருக்கின்றாரோ, அந்த சமுதாயம் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியை கொண்டே தவிர நாம் அனுப்பவில்லை, அந்த மொழியில் தாம் அனுப்பி வைத்தோம் என்பதை சொல்லுகின்றார். இது அல்லாஹாலா மக்களின் மீது கொண்டிருந்த அன்பை காட்டுகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகிறது. இதில் கருத்து என்னன்னு கேட்டால், அந்த மக்களின் மீது அன்பு கொண்டதின் காரணமாக, பாசம் கொண்டதின் காரணமாக, அவர்களின் மீது அருளை அல்லாஹாலா பொழிய வேண்டும் என்று நினைத்திருந்ததின் காரணமாக, தன்னுடைய ஜன்னத்திற்குரியவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா விரும்பியதின் காரணமாக, அதே மொழியைச் சேர்ந்த ஒரு தூதரை அனுப்பி வைத்து அவர்களை தீய வழியிலிருந்து, தவறான வழியிலிருந்து, வழிகேட்டிலிருந்து நல்வழிக்கு, ஹிதாயத்திற்கு, ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்தது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அவருடைய மிகப்பெரிய கருணையை காட்டக்கூடியதாக இப்படி அனுப்பி வைத்தது இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படி இருந்தா தான் அவங்க விளங்க முடியும், இல்லைன்னா விளங்க முடியாது. அப்போ தர்ஜுமா ஒரு ஆள் சொல்லணும், இவர் சொல்ற தர்ஜுமா செய்யறவர் கரெக்டாக சொல்றாரா இல்லையா அப்படின்னு அவருக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், சில பேர் தர்ஜுமா செய்கிறாங்க, அரபி மொழி பேசக்கூடிய வந்தாங்கன்னா அது தர்ஜுமா, இங்கிலீஷ் மொழி தர்ஜுமா. அவர் என்ன ஒரிஜினலாக என்ன மொழி சொல்றாரோ, அசல்ல இங்கிலீஷோ அல்லது மற்ற மொழிகளோ சொல்றாரோ, அது மாதிரி எனக்கு தர்ஜுமா வராது. பல இடங்களில் விட்டுருவார்கள், பல இடங்கள் கருத்து மாறுபாடு உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லியிருப்பார். பரிபூர்ணமாக அந்த விஷயத்தை விளங்க முடியாது. அது மாதிரி நபிமார்களை அப்படி அனுப்பி வைத்திருந்தால் என்னாகும், குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால மக்கள் விளங்குவதற்காக வேண்டி எதை அல்லாஹாலா நாடினானோ, அந்த ரசூல்மார்கள் எதை நாடினார்களோ அதை மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி, அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அவரவர் மொழியிலே தவிர வேறு எந்த நபிமாரையும் எந்த ரசூலையும் அல்லாஹாலா நாம் அனுப்பவில்லை என்று குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹாலா அரபி மொழி பேசக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில் அரபி மொழி உடையவர்களாகவே அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உருசில குல்லு நபியின் இலா உம்மத்தி பிலிசானிஹி, ஒவ்வொரு ரசூலும் ஒவ்வொரு நபியும் அவருடைய உம்மத்தினரின் பக்கம் அவரவருடைய லிசான், அவரவருடைய பாஷையை கொண்டு அல்லாஹாலா அனுப்பி வைத்தான், அந்த நபி அனுப்பி வைக்கப்பட்டார். என்னை படைப்புகளில் எல்லாரின் பக்கம் அனுப்பி வைத்தார். அஹ்மர் அஸ்வத் என்று ரெண்டு வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள், எல்லா மனிதர்கள் என்று குறிப்பிடுவதற்காக. அஹ்மர்னா சிவந்தவர், அஸ்வத்னா கருப்பானவர். அப்ப சிவத்தான மனிதர்கள், கருப்பான மனிதர்கள் அவனுடைய படைப்புகளிலே எல்லாரின் பக்கம், எல்லாரின் பக்கம் நபியாக என்னை அனுப்பி வைத்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் பக்கம் நபியாக அனுப்பி வைத்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த, அவர்களை அல்லாஹாலா அமைத்து வைத்த அந்த அரபி மொழி எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று அர்த்தம். உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அரபி மொழியை தெரிந்திருக்கவே, மொழியின்னு சொன்னா வாசிக்கிறதாக தெரிந்திருக்கணும். அப்படி வாசிக்க தெரிஞ்சால்தான் குர்ஆன் தெரிய முடியும். நம்ம நாட்டில் துரதிர்ஷ்டம், அதாவது தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. நம்ம பார்க்கலாம், தொழக்கூடியவர்களும் கூட நல்லா தொழுகிறாங்க, ஆனால் குர்ஆன் ஓத தெரியாது, அரபி மொழி தெரியாது. ரொம்ப ரொம்ப லேசான ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு துனியாவை சம்பாதிக்கிறாங்க, 24 மணி நேரம் பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வேலை வந்துச்சுங்க, அந்த வேலையை செய்வதற்காக 3 நாள் ஆச்சு தூங்கி அப்படிங்கிறாரு. 3 நாளாக இரவு தூக்கம் இல்லை, பகல்லையும் தூக்கம் இல்லை. இவர் தூங்காமல் இருக்க வேண்டியதில்லை. விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு செஞ்சாலும் கூட அரபி மொழி ஒரு வாரத்தில் 10 நாளில் கற்றுக்கலாம். ரொம்ப லேசான இது. 28 எழுத்தான் தமிழில், 247 எழுத்து இருக்குது, அதை படிச்சுக்கிறாங்க. ஆனால் அரபி மொழி 28 எழுத்து, அதை படிக்க தெரியல, படிக்க முடியல, ஷைத்தான் விட மாட்டாங்கிறான். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் அரபி மொழி தெரிந்த ஒரு ஆலிம் இடத்திலோ, ஆலிம் அல்லாத ஒரு இடத்திலோ, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து இது எப்படி அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு போயிடும். உயிர்குறிகள் அரபியில் 6,
என்று சொல்லப்படும். அதே மாதிரி அதை சப்தத்துடன் சொல்ல ரெண்டு கோடு போட்டா அதுக்கா தோசபர் அப்படின்னு சொல்லுவோம், தோசேன்னு சொல்லுவோம். இந்த ஆறு தான் உயிர்குறிகள், 28 எழுத்துக்கள். 28 எழுத்தை எடுத்து அந்த உயிர்குறிய மேல போட்டு அதை புள்ளி உள்ள எழுத்தாக ஆக்குவதற்கு சுக்குன் என்று ஒரு குறியீடு இருக்கின்றது. அந்த குறியீட்டை போட்டால் அது சுக்குனாக ஆகிவிடும். எப்படி தமிழ்ல இக்கு இப்பு இம்மு இத்து அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி. ரொம்ப லேசான விஷயம். நல்ல சிந்தனை உடையவராக இருந்தால், கொஞ்சம் விளக்கமுடையவராக இருந்தால் ஒரு வாரம் கூட தேவையில்லை அரபி மொழியை படிக்கிறது. அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தா, அப்படி படிச்சு சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டுச்சுன்னு சொன்னா அப்புறம் குர்ஆன் ஓதணும், ரொம்ப லேசா ஓதிட்டே போயிடும். பெரிய காரியமா நான் செய்யறது இல்லை, செய்யறது இல்லை, செய்ய விடுறது இல்லை, ஷைத்தான் விடுறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஆயத்துல் குர்சி ஓத பல இதுகளை சொல்றாங்க. அதுல இந்த இஸ்திஃபார் சையதுல் இஸ்திஃபார் என்று இருக்கிறது, அல்லாஹும்ம அன்த ரப்பிலா இலாஹ இல்லா அன்த. இதை ஓதி கொண்டு ஒருவர் படுத்து அன்றைய இரவிலே மௌத்தாகிவிட்டால் அவர் ஜன்னத்துக்கு சென்று விடுவார் என்று சொல்றாங்க. அந்த தௌபாவுடைய வாசகத்தை சொல்லிட்டு படுத்தாருன்னு சொன்னா அப்படியே மௌத்தாயிட்டார். அதே மாதிரி காலையிலே சொல்லிவிட்டு மாலைக்குள்ளே இறந்து விட்டால் அவர் சொர்க்கவாசியாக மாறிடுவார்னு சொல்றாங்க. ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் கேட்டார், ஒரு சாபி கேட்டார், இது ரொம்ப லேசா இருக்குதே ஏன் செய்யறது இல்லை ஜனங்க, செய்ய முடியாதா, இதை எல்லாம் செய்ய சாதாரணமா செய்யலாமே அப்படின்னு சாபி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்குற நேரத்தில் ஷைத்தா விடமாட்டான் அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு காரணம் வரும், அந்த காரணத்தை சொல்லி அவளை தூங்க போட்டுருவான் ஷைத்தான், போதை விடமாட்டான். அதே மாதிரி தொழுகக்கூடியவங்க பாருங்க, தொழுது முடிச்சோன்னா எந்திரிச்சு ஓடுறாங்க திட்டு திட்டுன்னு, எங்க போறாங்கன்னு தெரியாது, அங்க போய் எங்கேயாவது கடலில் நிப்பிட்டு இருப்பாங்க. இங்க முன்சிபல்ல நிக்கிறவங்க பாருங்க, ஒவ்வொரு நேரம் பாருங்க, என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அறிவு வர்றதே கிடையாது. ரே பின்னால சொன்ன தொழுகணும் அல்லது பின்னால தொழுகுறாங்க, எந்திரிச்சு ஓடு, ஒரே ஓட்டம், சைத்தான் விடுறது இல்லை. பின்னால குத்துறான், ஸ்க்ரூ பண்றான், இவன் ஓடுறான் எந்திரிச்சு. இங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொழுகிறவங்கலாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கேயே நின்றுக்கா தொழுதா என்ன? இதுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும், விதிவிலக்கு கிடையாது. தெரிஞ்ச ஆளு கூட அப்படித்தான் செய்யறாரு. இப்படி குறுக்க போனா அவர் குற்றமாச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிருக்காரு, அவரும் செய்யறாரு, தாண்டி தாண்டி இங்கிருந்து இப்படி தாண்டி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அங்க போயிடுறாரு, வெளியே போயிரு. அநியாயமா இருக்கு, மிகப்பெரிய அநியாயம். இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், ஹதீஸ்ல வருகின்றது, ஒரு மனிதர் ஒரு இபாதத்தை செய்து விட்டு அவசர அவசரமாக அது எப்போ முடியும் எப்போ முடியும்னு பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த இபாதத்தை செய்யாதவன், செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு பாக்குற, முன்னால வச்சுக்கிறான், சைலன்ஸ்ல வச்சுட்டு இருக்கிறான், அடிக்கடி சொல்லியிருக்கிறான். அதுக்கு மினுங்கு மினுங்குன்னு லைட் மட்டும் எரியுது, சத்தம் மட்டும் கேட்கறது இல்லை, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் சலாம் கொடுத்தா ஒரு சலாம் கொடுத்து ரெண்டாம் சலாம் கொடுக்கும் போதே தூக்கிட்டு ஓடிடணும், சைத்தா விடுறது இல்லை. அதனால படுக்க போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதணும்னு சொல்லு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், எவ்வளவு நேரம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அரை நிமிஷம் கூட ஆகாது ஆயத்துல் குர்சி ஓதுறது, ஒரு 15-20 செகண்ட்ல ஓதிடலாம் ஆயத்துல் குர்சி. அது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஒரு மனிதன் நிரந்தரமாக ஓதி வந்து அதே நிலையிலே இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் இடையிலே தடையாக இருப்பது மௌத்து ஒன்றுதான் என்று சொல்லுகின்றார். ஆயத்துல் குர்சி வரிசையை ஓதிட்டே இருக்கிறாரு, அவர் சொர்க்கவாசி, எப்ப சொர்க்கம் போவார், மௌத்து வந்தா சொர்க்கம் போயிடுவார், மௌத்தானா உடனே நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரொம்ப லேசான வேலை, ஆனா செய்யறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான். அதனால இந்த அரபி படிக்கிறது அப்படித்தான், முஸ்லீம் என்று சொன்னால் அரபி தெரியணும், அரபி தெரியாம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றமும் கூட. அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபை உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமான ஒரு வேதத்தை அந்த மொழியிலே அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை படிக்காம இருக்கிற மிகப்பெரிய கைசேதம் உடையவர் மனிதன். சொன்னார்கள், எந்த நபியையும் அவருடைய அந்த உம்மத்திலே அவருடைய பாஷையை கொண்டே தவிர அல்லாஹால அனுப்பவில்லை. ஒவ்வொரு நபியும்
தன்னுடைய ரிசாலத்தை, தன்னுடைய தூதுவத்தை அவருடைய உம்மத்தின் பக்கம் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்தந்த பாஷையை குறிப்பாக அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் பொதுவான ரிசாலத்தை கொண்டு, தூதுவத்தை கொண்டு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, எனக்கு பிரத்யேகமாக அஞ்சு விஷயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனக்கு முன்னால் எந்த நபிக்கும் அந்த அஞ்சு விஷயத்தை அல்லாஹால தரவே கிடையாது, கொடுக்கவே கிடையாது. ஒன்று, நுசிர்த்து மசீரத்தஷர், நான் ஒரு மாதத்துடைய தொலை தூரத்திற்கு பயம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளேன். இங்கிருந்து மக்கா மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மாதம் பயணம் சென்றால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்தில் ஒரு மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய வம்பன், கொடுங்கோலன் ஒருவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அங்கே கேட்டால் அவனுக்கு பயம் வந்துடும். உதாரணமாக நம்ம இந்த காலத்தில் வச்சுக்கலாம், விமானத்தில் போகிறதுன்னு வச்சுங்க, ஒரு மாதம் போனால் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு மாதம்லாம் பயணமே கிடையாது. இப்போ விமானத்தில் போனோம், ஒரு பத்து மணி நேரம், 12 மணி நேரம், இல்லை 15 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு போயிடலாம். அதுக்கு அப்பால் உள்ள தூரத்தை ஊருக்கும் கூட போயிடலாம். இங்கே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னால், அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டான்னா அவன் பயப்படுவான். அந்த பயம் நான் கொடுக்கப்பட்டிருக்கேனே, அல்லாஹ் தஆலா அதை கொடுத்துருக்கான். இது பிரத்யேகமான, எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதுகளாக, தொழக்கூடிய இடமாக, இடங்களாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கி தரப்பட்டுள்ளது. முந்தைய நபிமார்களுக்கெல்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாத்துக்குமே தொழுவதற்காண்டி ஒரு தனி இடம் இருக்கும், மஸ்ஜிதோ அதாவது தொழுவதற்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடமோ, அதுலதான் போய் தொழுதா தான் தொழுக கூடும். கண்ட இடத்துலலாம் தொழுகக்கூடாது, தொழுக முடியாது, தொழுதா கூடாது. நமக்கு எப்படி பூமி முழுவதுமே தொழுவதற்குரிய மஸ்ஜிதாக ஆக்கப்பட்ட, எந்த இடத்துல தொழுதாலும் தொழுக கூடும். ரயிலில் தொழுதாலும் கூடும், பஸ்ஸில் தொழுதாலும் கூடும், விமானத்தில் தொழுதாலும் கூடும், மேலே பறந்தாலும் சரி, கடலுக்கடியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வேணாலும் தொழுகலாம், எல்லா இடத்துலையும் தொழுது. ஆனால் இடம் மட்டும் சுத்தமாக இருக்கணும். இப்போ தகுவுடன் அந்த இடமும் சுத்தமாக எனக்கு ஆக்கி தரப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு கேட்டால், அப்படின்னு சொன்னால், அந்த மண் நஜீஸ் இல்லாமல் ஒரு இடம், ஒரு மண் இருந்தால் அந்த மண் ஒழுவுக்கு பதிலாக தயவம் செய்வதற்குரிய சுத்தப்பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் மண் ஒரு கையில் ஒரு பிடி இருந்துச்சுன்னா போதும், தயவம் செய்யறதுக்கு முடியல, தண்ணி இல்லை, அல்லது வேறு ஏதேனும் உபாதைகள் இருக்கின்றன என்றால் அந்த ஒரு பிடி மண்ணை கொண்டு தயவம் செய்து இவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், தொழுவதற்கு தகுதியான மனிதராக ஆகிவிடலாம். அப்படி பூமி, அந்த மண் சுத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, வலம் தஹுல்லி அஹதின் கபலி, கனீமத்து பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன. போர் பொருள்கள், போரிலே எதிரிகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தைய காலத்தில் ஒரு நபிமார்கள் போர் செய்தார்கள். போர்க்களத்திலே கிடைக்கக்கூடிய எதிரிகளுடைய பொருள்கள் எல்லாம் ஒன்றாக குவித்து வைத்து விடுவார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு அந்த பொருளை கரித்து விட்டு போய்விடும். இவங்க யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஊசி, ஒரு நூல் எடுத்தாலும் கூட அது கடுமையான குற்றமாகும், எடுக்கக்கூடாது. அது கரிப்பதற்குரியதாக ஆக்கப்பட்டுவிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கனீமத்துடைய பொருளை எடுத்து அதை அல்லாஹால சட்டங்கள் சொன்னால் சொல்லியிருக்கிறோம் நிறைய, அதை எப்படி பங்கு வைக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும் என்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கணும். சஹாபாக்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் பின்னால் இந்த கனீமத்துடைய பொருள்களின் காரணமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நபிக்கு எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டு இருக்கின்றது. நாலாவது, எனக்கு ஷபாத், சிபாரிசு செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. காரன் நபி உபாசு இலா கோமிஹி ஹாஸா, ஒரு நபி, எந்த ஒரு நபியும் அவருடைய சமுதாயத்திற்கு மட்டுமே குறிப்பாக அனுப்பப்படக்கூடியவராக இருந்தார். நான் அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை சொல்லித் தருகின்றான். எல்லா மக்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நபியாக நான் ஆக்கப்பட்டு இருக்கின்றேன். இந்த ஐந்து விஷயங்கள் எனக்கு மட்டும் பிரத்யேகமாக தரப்பட்டு இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியாக இருப்பதும் ஒரு சிறப்பான காரியம் என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா வேறொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இப்படி சொல்லுகின்றார்கள், அஹிப்புல் அரப் லி ஸலாஸ், அரபிகளை நீங்கள் பிரியம் வையுங்கள், அரபியர்களை நீங்கள் பிரியம் வையுங்கள் அப்படின்னு சொன்னா அரபி மொழியும் சேர்ந்தது. அதுல இங்க அரபியர் அரபியரை அப்படின்னு சொல்றாங்க. அரபு அப்படின்னா அல் அரபுனா அரபிக்காரர், அல் அரபியு அப்படின்னு சொன்னா அரபி மொழி அப்படின்னு அர்த்தம். அரபியை அரபிகளை நீங்கள் பிரியம் வையுங்கள் லி ஸலாஸின், மூன்று காரணங்களுக்காக. லி அன்னி அரபியுன், நான் அரபி மொழியை சார்ந்தவனாக இருக்கின்றேன். வல் குரான் அரபியுன், குரான் அரபி மொழியை சார்ந்ததாக இருக்கின்றது. வ கலாம் அஹுல் ஜன்னா அரபியுன், சொர்க்கவாசிகளுடைய பேச்சு அது அரபியாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அரபியை அரபியர்களை பிரியம் வையுங்கள் என்று சொன்னார். இந்த மூணு அரபி மொழியை சேர்ந்ததாக இருக்கிறது, அதனால அரபியை பிரியம் வையுங்கள் மட்டும் சொல்லல, அரபியர்களையும் பிரியம் வையுங்கள் என்று சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹி மஹ்ஃபூல் என்று சூரத்துல் புரூஜிலே ஒரு வாசகத்தை சொல்லுகின்றார். இது கண்ணியத்திற்குரிய குர்ஆன், மகத்துவத்திற்குரிய குர்ஆன். இது எங்கே இருக்கின்றது? பாதுகாக்கப்பட்ட பலகையில இருக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையிலே எழுதப்பட்டு இருக்கின்றது என்றார். அப்படின்னா லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில அரபியில் எழுதப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தமா? அரபியில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்துல எத்தனையோ பாஷைகள் இருக்கின்றன, பாஷைகள் வந்தன போயின, போய்விட்ட மறைந்து விட்ட பாஷைகள் எத்தனையோ இருக்கின்றன. எந்த பாஷையும் லௌஹுல் மஹ்ஃபூல் கிடையாது, லௌஹுல் மஹ்ஃபூல் அரபி பாஷை மட்டும் இருக்கு என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா மிக சுருக்கமாக அரபி பாஷை பேசக்கூடிய மனிதர்கள் மிக சுருக்கமாக ஒரு இருந்த ஒரு இடத்தை உலகத்திலே இன்று பரவலாக ஆக்கி வைத்திருக்கின்றார். பல நூற்றுக்கணக்கான நாடுகள் அரபி மொழி பேசக்கூடிய நாடுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், சஹாபாக்கள் அந்தந்த நாடுகளுக்கு போனார்கள், எந்த நாடுகளுக்கு சஹாபாக்கள் போனார்களோ அந்த நாட்டிலே அரபி மொழியையும் சேர்த்து ஏற்றுமதி செய்தார்கள் அல்லது இறக்குமதி செய்தார்கள். தீனை மட்டும் கொண்டு போகல, தீனோடு சேர்த்து அரபி மொழியையும் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன்னா கட்டாயமாக அது கற்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் தொழுகையும் தெரியாது. ஒவ்வொரு முஸ்லீமும் தொழ வேண்டும், தொழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும் சொன்னால் குர்ஆனை தெரிந்திருக்க வேண்டும். அதனால் இன்று ஏராளமான நாடுகள் அரபு நாடுகள் என்பதாக சொல்லப்படும். என்ன சொல்ல போனா பாருங்க, பாரசீக நாடு என்று ஒன்று இருந்தது, இப்பொழுது இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்கர்கள் அவர்கள் சில மொழிகளை பேசுகின்றார்கள், பல்வேறு விதமான பேர் வச்சிருக்கிறாங்க. அது அந்த கருப்பர்கள் பேசக்கூடிய மொழி என்பதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த மொழி பேசக்கூடிய அந்த நாட்டுடைய பாஷை என்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் சஹாபாக்கள் அங்கே சென்று குடியேறி அவர்கள் பிரச்சாரம் செய்து தபலீக் செய்து அவர்கள் அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய ஆட்சியை ஏற்படுத்த நேரத்தில் அந்த மொழியினுடைய நிலையெல்லாம் மாறி இன்று எப்படி சொல்லப்படுதோ அதெல்லாம் சேர்ந்த அரபு நாடுகள் என்று சொல்லப்படுகின்றன. பாரசீக நாட்டில் பாரசீக பேசுறாங்க, ஆனா ஐநா சபையில அரபு நாடுகள் என்பதில் சேர்க்கப்பட்டு இருக்கின்றது இது. அதே மாதிரி ஈராக் இருக்கின்றது, அதுல வேறு சில பாஷைகள் எல்லாம் பேசுறாங்க. ஈராக் அரபு நாட்டுடைய அந்த பட்டியலிலே வந்து விடுகின்றது. இது போன்று ஷாம் நகரம், அங்கே வேறொரு மொழி பேசப்பட்டு வந்தது, சுரியானி என்ற ஒரு பாஷை, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த தௌராத்ரி அந்த பாஷை. ஆனால் இப்போ அரபு நாட்டில் கணக்கில் அது வந்து விடுகின்றது. இப்படி அரபு அரபி மொழி பேசக்கூடிய நாடுகள் உலகத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இதுவெல்லாம் அரபி மொழியிலே சிறப்பை குறிக்கக்கூடியதாக ஆகின்றது. அதனால பொதுவாக சொல்லப்படும் அரபி பாரசீக பாரசீக மொழியிலே ஒரு வாசகம் சொல்லப்படும், அரபி அசலஸ் அரபி மொழிகளிலேயே அரபி மொழி தான் அசல். ஓ ஃபாரசி ஷீரினஸ்த், பாரசீக மொழி அது ரொம்ப இனிப்பானது. உருது நமக்கஸ்து, உருது என்பது அது உப்பை போன்றது. தூசரி ஹேச்னஸ், மற்ற மொழிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது என்பதாக ஒருவர் சொல்லுகின்றார். உலகத்திலே அரபி மொழி தான் அசலானது. அது ஆகிரத்திலும் இருக்கின்ற என்ற காரணத்தினால் மனிதர்கள் எல்லாம் இறந்து விட்ட பின்னாலும் கூட அரபி மொழி தான் நிலைத்திருக்கும், மற்ற மொழிகள் எல்லாம் போயிடும். அதனால் அல்லாஹ் தஆலா வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி என்ற வாசகத்தின் மூலமாக அந்தந்த மொழியிலே அந்தந்த தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான்.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபி மொழி பேசக்கூடிய சமுதாயத்திலே அனுப்பி வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனும் அரபி மொழியில இருக்கின்றது, லௌஹுல் மஹ்ஃபூலிலும் அந்த அரபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிறகு இறுதியாக ஜன்னத்திலே சொர்க்கத்திலே பேசக்கூடிய மொழியும் அரபியாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சில முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா எல்லா வேதத்தையும் அரபி மொழியில தான் இறக்கி வச்சானா. ஃபீ லௌஹில் மஹ்ஃபூல் என்ற அந்த ஆயத்தின் காரணமாக, லௌஹுல் மஹ்ஃபூல்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால மட்டும் உள்ள பலகை அல்லவே, ஆரம்ப காலத்திலிருந்து மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்கு. இப்ப லௌஹுல் மஹ்ஃபூல் அல்லாஹு தஆலா குர்ஆனை எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா அதுல அரபி மொழியில அல்லாஹு தஆலா எழுதி வச்சிருக்காங்க. இப்ப தௌராத், இன்ஜில், ஜபூர் போன்ற வேதங்கள் அல்லது எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொடுக்கப்பட்டனோ அவை அனைத்தும் அந்த லௌஹுல் மஹ்ஃபூல்ல அல்லாஹு தஆலா எழுதி வச்சிருக்கிறார். அதே மாதிரி தக்தீர், மனிதர்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா எழுதி வச்சிருக்கிறாங்க. படைப்பினுடைய எல்லா விஷயங்களும் எல்லாமே அரபியில் தான் எழுதப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க நாடிய பொழுது லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையிலிருந்து அரபி மொழியில் உள்ள அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பதிவு செய்து சில பலகைகளை அல்லாஹு தஆலா தூர் சீனா மலைக்கு கொடுத்து அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அரபி மொழியில தான் கொடுத்து அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பாஷை பேசினார்களோ அந்த பாஷையிலே தர்ஜுமா செய்து மொழிபெயர்ப்பு செய்து அவர்களிடத்தை ஒப்படைத்தார்கள். தர்ஜுமா செய்து கொடுத்தாங்க. ஆனா அசல்ல வந்து அரபியில தான் இருந்துச்சு எல்லாம். அன்சல இன்னஹு தஆலா அன்சல் கிதாப குல்லஹா அரபியா, எல்லா வேதத்தையும் அல்லாஹ் தஆலா அரபியா தான் இறக்கி வச்சான். சும்ம தர்ஜமஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தர்ஜுமா செஞ்சாங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஃபஸ்ஸிர்கள் இந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஆக அரபி என்பது எல்லா மொழிகளை விட மிக உயர்ந்தது என்பதற்கு இது சான்றாங்க. சரி, அரபி மொழியிலே அந்தந்த நபியை அந்தந்த மொழியிலே அல்லாஹ் தஆலா வேதத்தை அனுப்பி வைத்தான் என்று சொல்லிவிட்டு ஏன் அப்படி அனுப்பி வச்சா? லியுபையின லஹும், அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி. முதல்ல சொன்ன அந்த கருத்து, அந்த மொழியில சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும், அவர்களுடைய மொழியில சொன்னா தான். அதனால லியுபையின லஹும், அவர்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி. அப்படி சொல்லியும் கூட அவர் அவருடைய மொழியிலே அல்லாஹத்தாலா அந்தந்த நபிமார்களை அனுப்பி வைத்தும் கூட அந்த மனிதர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலே அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹத்தாலாவுடைய நாட்டம் அவர்களை தவறான வழியிலே செலுத்த வேண்டும் என்று இருந்தது. அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், நல்வழிக்கு வரமாட்டார்கள் என்று இருந்தது. ஆகவே அல்லாஹத்தாலா அப்படி அவர்களை ஆக்கிவிட்டார். அந்தந்த மொழியிலே அனுப்பியும் கூட அவர்கள் நேர்வழி பெறாதது அல்லாஹு தஆலாவுடைய தக்தீரை காட்டுகின்றது, அந்த மனிதருடைய நஷ்டத்தை காட்டுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். அல்லாஹு தஆலா தான் நாடியவரை நாடியவருக்கு தவறான வழியை ஏற்படுத்துவார், அதாவது வழி தவறுதல் தீய வழியை ஏற்படுத்துவார், ஈமானுக்கு எதிரான வழியை உண்டாக்குவார். வயஹதி மஞ்சஷா, அவன் தான் நாடியவருக்கு நேர் வழியை காட்டுவார், நேரான வழியிலே அவர்களை செலுத்துவான். அல்லாஹ்தான் செய்கின்றான். ஒருவர் நேர் வழி தவறி நடப்பதும் நேர் வழிக்குள்ளே வருவதும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடைபெறக்கூடியது. ஆனால் நாம் எப்படி நம்ப வேண்டுமானால் நிறைய சொல்லி பல தர சொல்லப்பட்டிருக்கின்றது. தவறான வழியிலே ஒரு சென்றால் அல்லாஹுதான் இவரை அப்படி செய்ய வைக்கின்றான், போக வைக்கின்றான், அல்லாஹுதான் இந்த தவறான வழியை செய்கின்றான் என்று சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ்தான் செய்கிறான், சொல்லுவது கூடாது. எது நல்லதாக இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹின் பக்கம் சேர்க்க வேண்டும், எது தீயதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும். நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு மூமினான மனிதனுடைய இலக்கணம். இப்படித்தான் ஈமானுடைய சட்டம் அகீதா என்பது இப்படித்தான். கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் இது. அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் செய்கிறான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அல்லாஹ்தான் செஞ்சான்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு ஏன் சொல்லக்கூடாது தெரியாது. அவ்வளவு அல்லாஹ் நாடினால்தான் எல்லாமே நடக்கும் சொல்றோம். நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவன் தான். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் தீமையை செய்யும் பொழுது அதை நம் பக்கம் சேர்க்க வேண்டும், நல்லதை செய்யும் பொழுது அது அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து விட வேண்டும். ஏன் அது தெரியாது. அவ்வளவு இவ்வளவுதான் சொல்லணும். இப்படித்தான் செய்யணும். உதாரணமா கியாமத்து நாள்ல அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். கியாமத்து நாள்ல
உலகத்தில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தான், விபச்சாரம் செய்த அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அல்லாஹால தண்டனைக்கு ஏற்பாடு இவளுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்கின்றான். தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்கின்றான், வாதம் செய்கின்றான். எல்லாம் நீ தானே செய்யற அப்படின்னு சொன்ன, இப்ப நான் ஜினா செஞ்சது நீ செஞ்சது தானே, நீ நாடனா தானே நான் செய்வேன், நீ நாடாம நான் எப்படி செய்வேன் அப்படின்னு எதிர்வாதம் பேசினா அவன் கடுமையான குற்றவாளியாக ஆக்கப்படுவான். ஒருத்தர் திருடனா நீ தான் திருட சொன்ன, ஏன்னா எஹதி மஞ்சா யுதில் மஞ்சா எஹதி மஞ்சா மாஷா அல்லாஹ்கான அமாலம் எல்லாமே கொண்டு அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடக்கும், எதை நாடலே அது நடக்காது. இப்ப நீ நாடினன் காரணமாகத்தான் நான் விபச்சாரம் செய்தேன், நீ நாடியதின் காரணமாகத்தான் நான் திருடினேன், நீ நாடியதின் காரணமாகத்தான் நான் வட்டி வாங்கினேன் அப்படின்னு எல்லா இடத்துல போய் சொல்ல முடியும். அங்கேயும் போய் சொல்லக்கூடாது, இங்கேயும் சொல்ல முடியாது, இங்கேயும் சொல்லக்கூடாது, உலகத்திலும் சொல்லக்கூடாது. தீமை நிகழ்ந்தால் அது என் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும், தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும். நல்லது நிகழ்ந்தால் அது அல்லாஹ் பக்கம் சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன் சுகமாக்குவான். இந்த வாசகத்தில் என்ன இருக்கு, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால், நோய் வருவது நோய் கொடுப்பதும் அல்லாதான், நோய்க்கு சுகத்தை கொடுப்பதும் அல்லாதான். இப்ப எப்படி சொல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ என்னை அதாவது அவன் எனக்கு நோயை கொடுத்தால் அவன்தான் எனக்கு என்னை சுகமாக்குவான், நோயை கொடுப்பதும் அவன்தான், நோயை சுகமாக்குவதும் அவன்தான் அப்படி சொல்லல, அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு நோய் வந்து விட்டது அப்படித்தான் நாம் சொல்லணும், நோயை என் பக்கம் தான் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏதாச்சும் ஒரு காரணம், ஒரு காரணம் சொல்லுவோம் உலகத்துல, அந்த தண்ணியை குடிச்சங்க அது சேரல, பல தண்ணீரை குடிச்சேன் அதனால தொண்டை பிடிச்சிக்கிச்சு, இந்த தண்ணீரை குடித்தே எனக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். இங்கே ஒவ்வொன்றா தனித்தனியாக வருது, என்ன பன்றி காய்ச்சலா, பன்றி காய்ச்சல். ஏர்போர்ட்டில் போனால் டெஸ்ட் பண்ணாமல் உள்ளே அனுப்புறதே இல்லை, நம்ம ஏர்போர்ட்லையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கலாம், இவருக்கு காய்ச்சல் இருக்குதா பன்றி காய்ச்சல் அப்படி பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவோம். முதல்ல இமிகிரேஷன் கார்டு ஃபுல்லப் பண்ணால் உள்ளே அனுப்பிட்டு இருந்தான், இப்போ ரெண்டு பேப்பர் ஃபுல்லப் பண்ணணும் அப்போ தான் உள்ளே அனுப்புகிறோம். பன்றி காய்ச்சல் இவருக்கு இல்லை அப்படின்னு சைன் பண்ண பிறகு தான் அப்புறம் அடுத்த இமிகிரேஷன் கார்டு உள்ளே போகுது, அந்த நாட்டுக்கு போகிறோம். நம்ம நாட்டுக்கு வர்றது அப்படி, வெளியே போயிட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வர்றது அப்படித்தான், ரெண்டு பேப்பர் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். அல்லாஹாலா வியாதியை ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான், ஆனா சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் அடிப்படையே அல்லாஹாலா சொல்லுகின்றான், அல்லாஹ் தான் நாடியவரை வழி தவற செய்கின்றான், தான் நாடியவரை நேர் வழியில் செலுத்துகின்றான். அசீஸ் அல் ஹகீம், அவன் தான் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் உள்ளவன் அவன். முதல்ல சொன்னது அசீஸ் என்பது குதிரத்தை காட்டுகின்றது, ஹக்கீம் என்பது எளிமை காட்டுகின்றது. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்த ஒரு மிகப்பெரிய சக்தியாளன், அவருடைய சக்திக்கு நிகராக இணையாக எந்த சக்தியும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். அவன் மிகப்பெரிய அறிவாளன், அந்த அறிவுக்கு நிகராக எந்த பொருளுடைய எந்த விஷயத்திலும் யாரும் நிகராக அறிவுடையவர்களாக ஆக முடியாது. அதனால் அல்லாஹால எதை செய்கின்றானோ அதிலே அவனுடைய குதிரத்தும் இருக்கும், அவனுடைய அறிவும் இருக்கும். நுட்பமான அந்த அறிவை மிக சாதாரணமாக அறிவு படைத்த மனிதன் கண்டுகொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சொன்னதை செய்யணும் அவ்வளவு. வலக்கது அரசல்னா மூசாபி ஆயாத்தினா அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் துலுமாத்தி இலன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார், உங்களை நபியாக அனுப்பினேன், நீ வந்து என்ன பண்ணணும், மனிதர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்குவதற்கான என்று ஆரம்பத்தில் சொன்னார். இதே போலதான் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹால சொல்லி இருக்கிறான், அந்தந்த கோபுகளை சமுதாயத்தினரை இருள்களில் இருந்து, பாவங்கள் என்ற இருள்களில் இருந்து, அல்லது அறியாமை என்ற இருள்களில் இருந்து, அல்லது குஃபுர் என்ற இருள்களில் இருந்து அவர்களை ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி வைத்ததாக சொல்லுகின்றான். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அப்படி அனுப்பி வைத்ததாக சொல்லுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்தோம். ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சி, ஆயாத்துகள், ஆயாத் என்று சொன்னால் வேதத்தினுடைய வேத வசனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஆயாத் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சிகள்,
தடி வச்சிருந்தாங்க, கீழே போட்டாங்க, பாம்பாகுது, அது ஒரு அத்தாட்சி. கையை எப்படி ஜோபுக்குள்ள இந்த சட்டை பைக்குள்ள விட்டு உள்ள வெடியே எடுப்பாங்க, சூரியன் மாதிரி இருக்கும், அது ஒரு அத்தாட்சி. அதே மாதிரி ஃபிரௌனிடத்துல பலவிதமான அவரை சோதனை செய்வதற்கான பல அத்தாட்சிகளை அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் ஆயாத் என்பதாக சொல்லப்படும். வசனங்களுக்கு, வேத வசனங்களுக்கும் ஆயாத்துகள் என்று சொல்லப்படும். அதே மாதிரி அல்லாஹால காட்டிய அற்புதமான நிகழ்ச்சிகளுக்கும் ஆயாத் என்பதாக சொல்லப்படும். சரி, ரெண்டையும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வலக்கத்து ஆத்தைனா வலக்கத்து அரசா மூசாபி ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை கொண்டு, அத்தாட்சிகளை கொண்டு, அல்லது அற்புதங்களை கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம். எதுக்காக வேண்டி? அங்கே லித்துஹுரி ஜன்னாசம் இன ஒரு மாத்தி அப்படின்னு சொன்ன, நீர் இருள்களிலிருந்து மனிதர்களை ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி என்று நேரடியாக அல்லாஹால் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து லித்துஹுரி ஜ, நீர் வெளியாக்குவதற்காக வேண்டி மனிதர்களை அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் துலுமாத்தி இலன்னூர், மூசாவே உம்முடைய சமுதாயத்தினரை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் நீர் வெளியாக்க வேண்டும் என்று மூசாவுக்கு நாம் அத்தாட்சியை கொடுத்தோம், அத்தாட்சிகளை கொண்டு மூசாவை அனுப்பினோம் என்று அல்லாஹால சொல்லுகின்ற. அங்கே லித்துஹுரி ஜன்னாச மினல் துலுமாத்தி இலன்னூர் என்ற அந்த வினை சொல், இதுவும் வினை சொல் தான், ஏவல் வினை சொல். அது வந்து எதிர்கால வினை சொல்லாக அல்லாஹால சொல்லுகின்றான். அந்த வினை சொல்லுக்கும் இந்த சிலை சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். சொல்லப்பட்ட அந்த சட்டத்திலே, கட்டளையிலே, அது மரியாதையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, இது கட்டளையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, கட்டளையை பிரயோகிக்கக்கூடிய வாசகமாக இருக்கின்றது என்பதாக. மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லும் போது, இங்க அன் அஹ்ரிஜ் கௌமக, உம்முடைய கௌமை வெளியாக்குவீராக, வெளிப்படுத்துவீராக, மின தொழுமாத்தி இளநூர், இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளிப்படுத்துவீராக என்று சொல்லியது கட்டளையிடுகின்றான், ஆர்டர் போடுறான் அல்லாஹால. அங்கே அல்லாஹால சொல்ற, நீங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹால அவர்களை மரியாதைப்படுத்தக்கூடிய வாசகத்தை சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடுகிறார். ரெண்டு ஒரே கருத்து தான். ஆனா சரி, இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம், அதுக்கு முன்னால் விளக்கங்கள் அதே மாதிரி தான். இன்னும் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹால, வதக்கிருஹும் பி அய்யாமில்லா, அவர்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக, அல்லது நினைவூட்டுவீராக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹால சொல்றான், அவர்களுக்குன்னா அந்த அவர்களுடைய சமுதாயத்தினருக்கு, பி அய்யாமில்லா, அல்லாஹுடைய நாள்களை நினைவூட்டுவீராக. யோமுக்கு பன்மை ஐயாம், நாள்கள், அல்லாஹ்வுடைய நாள்களை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. என்ன நாள்களை நினைவூட்டுவீராக அப்படின்னு சொன்னா, முதல் கருத்து, பல கருத்து இருக்குது, முதல் கருத்து அல்லாஹ்வுடைய காலங்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால மனிதர்கள் வழி தவறி சென்றார்கள். அங்கங்க நபிமார்களை அல்லாஹ்வுத்தால அனுப்பி வைத்தான், நபிமார்கள் சொன்னதை எல்லாம் அவர்கள் கேட்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரச்சாரம் செய்தார்கள், கடைசியாக அந்த பிரச்சாரத்தை கேட்காத காரணம் தான் அவர்களை அழித்தார்கள். அந்த காலம், அந்த காலத்தை நினைவூட்டுவீர்கள். அதே மாதிரி பின்னால் மூசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் ஆது சமூதுடைய கூட்டத்தினால் அழிக்கப்பட்ட விஷயம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த வரலாறுகள் நிறைய அல்லாஹால குர்ஆன்ல சொல்லுகின்றான். இதையெல்லாம் நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுவீர்கள். நபி சொன்னதை கேட்காவிட்டால் அவர்களை போன்று உங்களுக்கு அழிவு வரும், அந்த காலத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். யாரெல்லாம் நபியினுடைய சொல்லை கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்ந்தார்கள். யாரெல்லாம் நபியுடைய சொல்லை கேட்கவில்லையோ அவர்கள் எல்லாம் அழித்து, அழிக்கப்பட்டு வீழ்ந்தார்கள். இந்த விஷயத்தை நீர் நினைவூட்டுவீராக அவர்களுக்கு. வதக்கிருகும் ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய அந்த காலக்கத்தை, காலங்களை நினைவூட்டுவீராக என்று ஒரு அர்த்தம். இது அசல் அர்த்தம். புல் லஹும் கௌலன் யதஸக்கரு நபிஹி ஐயாமல்லா, அல்லாஹுடைய நாள்களை எதன் மூலமாக அவர்கள் சிந்திப்பார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை நினைவூட்டுவீராக, சொல்லுவீராக. அல்லது வதக்கிருகும் ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாள்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹுடைய ஞாமத்துகள் என்று அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கக்கூடிய ஞாமத்துகளை நினைவு கூர்ந்து பார்ப்பீராக என்று அந்த ஞாமத்துகளை சொல்லி காட்டுவீராக. நீங்க எப்படி இருந்தீங்க, ஃபிரௌனிடத்தில் அடிமையாக இருந்தீர்கள், அல்லாஹால என்னை நபியாக அங்கே அனுப்பினான், அவனிடத்திலே நான் போராடினேன், அதன் காரணமாக நீங்கள் விடுதலை செய்யப்பட்டீர்கள். உங்களிலே இருந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான், பெண்களை எல்லாம் வாழ விட்டு கொண்டிருந்தான், அவனுக்கு அடிமையாக வாழ்ந்து நீங்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருந்தீர்கள். நான் வந்த பிறகு அந்த அடிமை தலையிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக ஏராளமாக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது,
இதையெல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. அல்லாஹ் அவர்கள் மீது செய்திருக்கக்கூடிய ஞாபகங்களை பாக்கியங்களை நினைவூட்டுவீராக. அதே போல வதக்கிரும் ஐயாமில்லா பிவகாயில்லா ஃபீ ரூஹி ஸாலிஹா, முதல்ல சொன்ன கருத்தான், முந்தைய சமுதாயத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தீயவர்கள் எப்படி அழிந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நினைவூட்டுவீராக என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை இப்படி அல்லாஹு தஆலாவுடைய இந்த ஐயாம், அந்த நாள்களை பற்றி, காலங்களை பற்றி நினைவூட்டுவதற்கானே மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் இந்த காலங்களிலே செய்த என்ன விஷயங்கள் இருக்கோ அவற்றை எல்லாம் மக்களுக்கு நினைவூட்டி கொண்டிருந்தார்கள். அவன் செய்த நன்மைகள், அவனால் ஏற்பட்ட, அல்லாஹுவினால் ஏற்பட்ட, அல்லாஹ் செய்த மக்களை அழித்த விஷயங்கள், இவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒரு நபி தன்னுடைய கௌமுகளுக்கு, தன்னுடைய கூட்டத்தாருக்கு எல்லா நேரங்களிலும் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திலே முந்திய உம்மத்தினருக்கு என்ன செய்திருக்கின்றான், என்ன நன்மைகளை செய்திருக்கின்றான், கேட்காதவர்களுக்கு என்ன அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதையெல்லாம் நினைவு கூறக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை மூசா அலி இஸ்லாமுடைய இந்த சம்பவம் சொல்லி காட்டுகின்ற என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். பொதுவாக மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் வெறுமனே கதைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக மக்களை கவரக்கூடிய சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி கொண்டிருக்காமல் முந்தைய சமுதாயத்தினர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த நபிமார்கள் எப்படி இருந்தார்கள், அதை கேட்டவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள், கேட்காதவர்கள் எப்படி அழிந்துபட்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் உபதேசமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை வதக்கிருகும் ஐயாமில்லா என்ற இந்த வாசகம் குறிப்பிடுகின்றது என்று அந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹாலா யாருடைய விஷயத்திலே நன்மையை நாடி இருக்கின்றானோ, உபதேசம் பெறுவதை நாடி இருக்கின்றானோ, அவர்களுக்கு அந்த உபதேசம் பலன் தரக்கூடியதாக, அவர்களுடைய உள்ளங்களிலே அது பதியக்கூடியதாக, அந்த உள்ளங்களை சீர்திருத்தக்கூடியதாக ஆகிவிடும். அவர்களுக்கு அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய சட்டங்கள் மீதும் முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாவதற்கு காரணமாக அந்த உபதேசங்கள் ஆகிவிடும். அதனால உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உபதேசம் அல்லாஹுவை பற்றி உள்ள பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார்கள் என்று எத்தனையோ வகையான பயான்கள் நடைபெறுகின்றன நாம் பார்க்கிறோம். அந்த பயான்களுடைய சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பயான் முடித்த உடனேயே அல்லாஹுடைய பயம் அந்த சமுதாயத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டும், வர வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகள் நினைவுக்கு வர வேண்டும், அல்லாஹுடைய சட்டங்கள் நினைவுக்கு வர வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய வழிகள் நமக்கு அவர்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். இந்த முறையிலே அந்த உபதேசம் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹாலா இந்த வாசகத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிட்டன, உள்ளங்கள் எல்லாம் நடுங்கின, கண்கள் எல்லாம் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசம் போல் தெரிகின்றது என்பதாக நாங்கள் நினைத்தோம். உபதேசம் முடிந்த பின்னால் கேட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களுக்கு சொன்னார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசங்கள் சுருக்கமாக இருக்கும், ஆனால் மனிதருடைய மனம் கசிந்து மனம் திருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி சஹாபாக்களுடைய பயானை பார்க்கின்றோம், நிறைய பயான்கள், இமாம்களுடைய சொற்பொழிகள், அதே போல் நல்லடியார்களுடைய சொற்பொழிவுகள், இவை அனைத்துமே மனித மனத்தை திருத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை